To Lotus Creations, in the video la coconut cookies வீட்லயே எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/2 கிலோ மைதா எடுத்துக்கங்க. 1/2 கிலோ அளவுக்கு சீனி எடுத்து 25 கிராம் பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி இப்படி ஊத்தி மிக்ஸில அடிச்சு வச்சுக்கங்க. அடிச்சு ஊத்திக்கங்க. இல்ல கையில அடிச்சால ஊத்திக்கங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கங்க. கூடவே 1 பிஞ்ச் உப்பு, 1 பிஞ்ச் சோடா போ இதெல்லாம் போட்டு தேங்காய் துருவல்கள் எல்லாம் போட்டு பிசைஞ்சுக்கங்க. நல்லா பட்டர் ஊத்தி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியமாக பிசைஞ்சிக்கணும். பட்டர் தடவி தடவி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். பிசைஞ்சி ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சுருங்க. மூடி போட்டு மூட வச்சுருங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு ட்ரேயில் அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து இப்படி தேங்காய் பூவெல்லாம் முக்கி இப்படி பிரட்டி புரட்டி ட்ரேயில் லைனாக அடுக்கி வச்சுருங்க. அவனில் வைக்கிற ட்ரேயில் லைனாக அடுக்கி வச்சுருங்க. 1/1 அடுக்கி வைங்க. இந்த மாதிரி டிப் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி இப்படி லைன் பை லைனாக வச்சு கரெக்டாக அடுக்கி வச்சுருங்க. கலக்க கலக்க அடுக்கி வச்சுக்கோங்க. தள்ளி தள்ளி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ அவனில் 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் குக்கீஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்க லாக்டவுன் டயத்தில் வீட்டில் இருக்க நேரத்தில் பண்ணி கொடுக்கலாம். பேக்கரி போக தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.